அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 7/12/2022 சுபக்ருது வருடம் கார்த்திகை மாதம் 21 தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 6:17, சூரிய லக்னம் விருச்சிகம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கு. இன்றைய முடிவுகள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். இன்று மகிழ்ச்சியற்ற மற்றும் பாதுகாப்பற்றதுமான உணர்வு சிறிதளவு காணப்படும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய கடின உழைப்பு வேண்டும். பணியிடத்தில் சில தவறுகள் செய்ய நேரிடலாம். இதனால் உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் இழப்பீங்க. உங்கள் துணையுடன் தொடர்பாடலின் பொழுது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நல்ல மனநிலை இதுக்கு காணப்படாது. இன்று பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. பயனுள்ள வகையில் நீங்கள் பணத்தை உங்களால் செலவழிக்க இயலாது. நிறைய பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தொண்டை வலிக்கு வாய்ப்பு உள்ளது. குளுமையான உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு. இன்றைய விளைவுகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முடிவுகளை பெற்றுத்தரக்கூடியதாய் இருக்கு. தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளில் தவறுகள் ஏற்படாமல் வண்ணம் நீங்கள் பணிகளை பார்த்து கொள்ள வேண்டியது நல்லது. உங்கள் துணைவுடன் சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிறந்த தொடர்பாடல் மூலம் அத்தகைய சிக்கல்களை தவிர்க்க வேண்டும். செலவினங்கள் அதிகமாக காணப்படும். தடைகள் காரணமாக ஸ்திரத்தன்மையை குறைத்து கொள்ளுங்கள். கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கண் மருத்துவரை மேற்கொண்டு கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்கள் சுய வளர்ச்சியில் தடைகள் காணப்படும். அமைதியான அணுகுமுறை அவசியம். தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்று பணி உற்சாகப்படுத்தக்கூடியதாய் வகையில் அமையாது. சக ஊழியர்களிடமிருந்து தேவையான ஒத்துழைப்பு கிடைக்காது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். மகிழ்ச்சியான மனநிலை காணப்படாது. இதன் காரணமாக உங்கள் துணையிடத்தில் எரிச்சலை நீங்கள் வெளிப்படுத்தலாம். அறிவுக்கு பயன்படாத விஷயங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். பணம் குறைந்த அளவில் காணப்படும். பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. தோள்பட்டை அல்லது கணுக்கால்களில் வலி ஏற்படும். இதனால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, உங்கள் முயற்சியின் மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் சில சமயங்களில் திருப்தியற்ற நிலைமையை உணர்வீங்க. எனவே உயர்ந்த நம்பிக்கையுடன் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது நல்லது. பணியில் பிரகாசிப்பீங்க. குறைந்த நேரத்தில் பணிகளை நீங்கள் முடிப்பீங்க. பணிகளை மிகவும் மகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டியது நல்லது. உங்கள் துணையுடனான சந்திப்பு உங்களுக்கு பயனுள்ள பேச்சுவார்த்தைகளில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சந்திப்பின் மூலம் உங்கள் எதிர்காலத்தை பற்றி நன்றி நீங்கள் திட்டமிடலாம். பணவரவு அதிகமாக காணப்படும். பயனுள்ள நோக்கங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கு. ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களிடத்தில் நிறைந்திருக்கும் ஆர்வம் காரணமாக செயல்களை விரைவாக செய்து முடிப்பீங்க. உங்கள் நலனுக்காக பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான போதுமான மன ஆற்றல் உங்களிடம் காணப்படும். உங்களிடத்தில் காணப்படும் சிறப்பு தகுதிகள் காரணமாக இன்று பணிகளை நீங்கள் சிறந்த முறையில் ஆற்றலாம். உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. இன்று உங்கள் மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் காணப்படும். அவற்றை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் நல்லுறவு வளர்வதற்கு இது உதவும். அதிக பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும். இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். மகிழ்ச்சியின் காரணமாக உங்களிடம் காணப்படும் உற்சாகம் உங்களை துடிப்பாக வைத்திருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் பொறுமை சோதிக்கப்படும். எனவே இன்றைய நாளை திட்டமிடுங்கள். பிரார்த்தனையில் ஈடுபடுத்தி கொள்வது, மந்திரங்கள் கேட்பது உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக அமையும். உங்களுக்கு சாதகமான முறையில் நேர்மையான பலன்களை பெறுவதற்கு ஒழுங்கான முறையில் வேலை செய்ய வேண்டும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். நட்பான அணுகுமுறையும் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குது.
தேவையற்ற செலவினங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். சாதகமாக இருக்க வேண்டியது நல்லது. தீவிரமான எண்ணங்களையும் உணர்ச்சி வசப்படுதலையும் தவிர்க்க வேண்டும். இது உங்கள் ஆரோக்கியத்தின் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுதந்திரமான மனநிலையில் இருக்கக்கூடியதாய் இருக்கு. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பணியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். இன்று காதல் வயப்பட்ட முறையில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் காதலை உங்கள் துணி இடத்துல நம்பத்தக்க வகையில் நீங்கள் வெளிப்படுத்தலாம். பணத்தை பொறுத்தவரை இன்பகரமான நிலை இருக்கும். முக்கியமான முதலீடுகளுக்கான முடிவுகளுக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும். தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, மறக்க முடியாத நாளாக இருக்க காண்பீங்க. உங்கள் இலக்குகளை அமைத்து கொண்டு அதில் வெற்றி காணும் நிலை உயரும். பணியிடத்தில் சாதகமான சூழலே காணப்படும். நீங்கள் ஆற்றிய பணிக்காக ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. உங்களது நேர்மையான அணுகுமுறை மற்றும் நல்லுறவு மூலம் உங்கள் துணையிடத்தின் நல்லுறவை உருவாக்க முடியும். பணவரவு அதிகமாக இருக்கு. நிதியை பொறுத்த அளவில் சுதந்திரமாக இருப்பதற்கான திறனை உங்களால் வளர்த்து கொள்ள முடியும். நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. நிறைய ஆற்றல் இருப்பதன் காரணமாக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாய் இருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, இன்று தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். மன எழுச்சிக்கு இடம் அளிக்காதீங்க. உங்கள் அணுகுமுறையில் தளர்வாக இருங்கள். தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் துணையிடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் காணப்படும். உங்கள் துணையார் உங்கள் கருத்துக்களை ஒத்துக்கொள்ள மறுப்பு தெரிவிப்பதன் காரணமாக மகிழ்ச்சி குறையும். பணிகள் கடுமையாகவும் அதிகமாகவும் காணப்படும். அமைதியான முறையில் பணியாற்ற சக பணியாளர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். செலவினங்கள் அதிகமாக காணப்படும். வீட்டு புறமைப்பிற்கான அவசிய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். இன்று தொடைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வகையில் உங்கள் செயல்களை நீங்கள் செய்யலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பது இன்று நல்ல பலன்களை தரும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். சக பணியாளர்களிடம் இருந்து போதுமான ஆதரவு கிடைக்காது. அவர்களால் சில சிக்கல்கள் காணப்படும். இன்றைய நாள் காதலுக்கு உகந்த நாள் அல்ல. உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக சில சிக்கல்கள் நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. இன்று அதிக அளவில் பணம் காணப்படும். தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். திறமையான பணத்தை நீங்கள் கையாள வேண்டியது அவசியம். உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவழிக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய நல்ல திட்டமிடலும் உறுதியும் காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் சாதகமான சூழலே காணப்படும். குறைந்த நேரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இது உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். நல்ல மனநிலை காரணமாக உங்கள் துணையிடத்தின் நேரம் நல்ல விதமாக இருக்கும். இன்று அதிக அளவில் பணம் இருக்கும். பயனுள்ள நோக்கங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.